இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி வக்ர பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் என்பதை ஜோதிடத்துல மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்யோ ஆனந்த் கணிச்சிருக்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரை பற்றி எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்யோ ஆனந்த் கணிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்றது அப்படியே நடந்திருக்கிறது. அதை நம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொரோனாவை கணித்துள்ளார். அப்படிப்பட்டவர் ஜோதிடத்துல சனி வக்ர பேச்சின் போது 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை கணித்துள்ளார். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனி வக்ரகதி மே 23 அதாவது வைகாசி 9 தொடங்கி அக்டோபர் 11 புரட்டாசி மாதம் 25 வரை நிகழவுள்ளது. இந்த சனி வக்ர பயிற்சியின் போது சனி பகவான் தற்போது சனி சஞ்சரித்து வரும் மகர ராசியிலேயே பின்னோக்கி நகர்கிறார். அதாவது மகர ராசியில் இருக்கும் திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திரட நட்சத்திரம் வரை பின்னோக்கி சென்று பின்னர் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் பழைய நிலையை அடைவார். இந்த வக்ர பயிற்சியின் போது 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, சனி வக்ர பயிற்சியால் மேச ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி சற்று சுறுசுறுப்படைவீர்கள். மேலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். மேச ராசிக்கு சற்று அதிர்ஷ்டமான காலகட்டம் என்றே கூறலாம். இந்த காலத்தில் உங்களின் பொருளாதார நிலை சற்று உயரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் வீண் செலவுகள் அதிகமாக செய்ய வாய்ப்புள்ளது என்பதால் செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பது நன்மையை தரும். உங்கள் செலவுகளை சுப செலவாக மாற்ற முயலுங்கள். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. ரிஷபராசிக்காரர்களே, சனி வக்ர காலத்தில் சற்று கூடுதலாக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை இந்த காலத்தில் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும். மேலும் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலும் கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் மே மாதம் முதல் அக்டோபர் வரை கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பும் ஆதரவுடன் இருப்பார். பிள்ளைகள் மகிழ்ச்சி தருவார்கள். இதனால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மேலும் உங்களின் திருமண முயற்சி, புதிய வீடு கனவுகள் போன்றவை நிறைவேற வாய்ப்புள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக பணியாளரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தற்போது இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு ஆறுதல் தரும் வகையில் நற்பலன்களை தருவதாக இருக்கிறது. மேலும் தொழில் தடைகள் பிரச்சனைகள் நீங்கும். மேலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் பேச்சில் கட்டுப்பாடுடன் இருப்பது நன்மையை தரும். மேலும் முன் யோசனையுடன் எந்த விஷயத்திலும் செயல்படுவது அவசியமாகும். மூத்தவர்களை மதிப்பு நடப்பதால் பெரிய அளவில் நன்மையை பெறுவீர்கள். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். கடகராசிக்காரர்களே, கண்டக சனி நடந்து கொண்டிருக்கும் கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஓரளவுக்கு நன்மையை தருவதாக இருக்கும். இதனால் எதிர்களின் தொல்லை மறைமுக பிரச்சனைகள் நீங்கி உங்களின் செயலுக்கு ஏற்ற நற்பலனை நிச்சயம் பெறுவீர்கள். மேலும் நிதிநிலை மேம்படும் என்பதால் உங்களின் கடன் தொல்லைகள் நீங்கும். இந்த சனி வக்கர காலத்தில் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும் என்பதால் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நன்மையை தரும். மேலும் திருமண தடைகள் சுப காரிய தடைகள் நீங்கும் என்பதால் திருமண முயற்சி எடுப்பது நன்மையை தரும். சிம்ப ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தற்போது வக்ரநிலை அடையப் போகிறார். இதனால் உங்களின் நிதிநிலை மேம்படும். உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை உண்டாகும். வம்பு மற்றும் வழக்குகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கி உடல்நலம் மற்றும் மனநலம் மேம்படும். மேலும் உங்களின் சேமிப்பு சிறப்பாக இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்கு 5 இடத்தில் சனி பகவானின் வக்ரநிலை ஏற்படுவதால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். இருப்பினும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம் என்பதோடு தேவையற்ற பண விரயம் அல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது.
என்பதால் பண விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். பொதுவாகவே பண பரிவர்த்தனையின் போது கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு புதிய செயலை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4வது இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதே இடத்தில் வக்ரகதியும் அடைகிறார். தற்போது அர்த்தாஷ்டம சனியால் பல பிரச்சனைகள் சங்கடங்களை சந்தித்து வந்தாலும் தற்போது நடக்கும் வக்ர சனியால் உங்களுக்கு பல வகையில் நற்பலன்களை பெறலாம். உங்களுக்கு வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயம் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதோடு பணம் மற்றும் பொருள் போன்றவை கொடுக்கல் வாங்கல் தற்போது வேண்டாம். மேலும் எந்த ஒரு புதிய விஷயத்தை செய்யும் முன்பு யோசித்து செய்ய வேண்டும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். மேலும் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களே, 7.5 சனியிலிருந்து மீண்ட விருச்சிக ராசியினர் உங்களுக்கான பாதிப்புகளிலிருந்தும் சிறிது சிறிதாக மீண்டு வரும் நிலையில் தற்போது மேலும் உங்களின் பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கும். உங்களின் தேவை அதிகரிக்கும். அதே போல உங்களின் நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு இருந்த பண தட்டுப்பாடு, கடன் பிரச்சனைகள் போன்றவை நீங்கும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள், திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும். நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் வேலை தேடுவோருக்கும் தகுந்த வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியினர் 7.5 சனியின் இறுதி பகுதியாக பாத சனியில் ஆரோக்கிய பிரச்சனைகள், நிதி நிலையால் மன உளைச்சலை சந்தித்தல் போன்ற பலன்களை அனுபவித்து வரக்கூடிய சூழலில் உங்களுக்கு சற்று ஆறுதல் தரும் வகையில் இந்த சனி வக்ர பயிற்சியானது அமையும். மேலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்றாலும் புதிய தொழில் முயற்சிகள், முதலீடுகள், கடன் கொடுத்தல் போன்றவை நீங்கள் செய்ய வேண்டாம். அதே போல நிம்மதியான வாழ்வுக்கு குடும்ப உறுப்பினருடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் சுமூகமான நிலை இருக்கும். மகர ராசிக்காரர்களே, 7.5 சனியின் முக்கிய கட்டமான ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் சனி வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலையிலும் சனி உங்களுக்கு நற்பலன்கள் தருவது சிரமமே. குறிப்பாக குடும்பத்தினுடன் பேசும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது நன்மையை தரும். கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு ஏற்படக்கூடும். அதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மகர ராசி அதிபதியாக சனி இருந்தாலும் இந்த காலத்தில் பொருளாதார ரீதியாக சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். பொதுவாகவே பண பரிவர்த்தனையின் போது கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தாய் வழி உறவுகளுடன் கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் உடன் பிறந்தவர்களை மதித்து செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் வேலை மற்றும் தொழில் என எதிலும் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டு சிரமப்பட வேண்டியிருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனமும் நிதானமும் தேவை. கும்பராசிக்காரர்களே, கும்பராசிக்கு விரய சனி ஆரம்பித்து ஏற்கனவே புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். மேலும் சிறிது ஆறுதல் கிடைக்காதா என்ற மனநிலை இருக்கும். இருப்பினும் இந்த சனி வக்ரகதியால் எந்த மாற்றமும் இல்லாமல் 7.5 சனி பலன்களையே அனுபவிக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் ஆறுதல் விஷயமாக குரு அபிசாரமாக இருக்கும் காலம் வரை சற்று பிரச்சனைகள் குறையும். உங்களின் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் தேவையற்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சுமூகமாக இருக்கும். அதே சமயம் புதிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். பங்கு வர்த்தகத்தில் சிறிய முதலீடு நல்ல லாபம் தரலாம். சிறிய அளவிலான உடல்நல குறைபாடு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க தியானம், யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். மீனராசிக்காரர்களே, லாப சனி பலன்களை அனுபவித்து வரும் மீனராசினருக்கு இந்த சனி வக்ரகதி காலமும் சிறப்பாக தான் இருக்கிறது. சனியின் 3வது பார்வை உங்கள் ராசி மீது விழுவது நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். மேலும் நீங்கள் எந்த துறையில் தொழில் மற்றும் வேலை செய்தாலும் அதில் லாபகரமான பலனை பெறலாம். கலைத்துறையிலும் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் உங்களின் நிதிநிலை சிறப்பாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். இதனால் காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் உங்கள் உடல்நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் கவனமாக இருக்க வேண்டிய 7 ராசிகள் மேசம், ரிஷபம், கன்னி, துலாம், தனுசு, மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள். அதிர்ஷ்டமான 4 ராசிக்காரர்கள்
கடகம், சிம்மம், விருச்சகம் மற்றும் மீனராசிக்காரர்கள். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சியின் போது 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.